கஸ்தூரி தூத்துக்குடி. சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கஸ்தூரி? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஷோ பார்த்து சமைச்சிட்டு இருக்கீங்களா? ஏ என்னாச்சு? இன்கிரிடியன்ட்ஸ் வாங்கிக்கலையா? கொஞ்சம் பேபி பார்ட்டிக்கு பிஸில இருந்து. ஓகே நோ ப்ராப்ளம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு சமைச்சு பாத்துருங்க. ஓகேவா? ஆ ஓகே. சூப்பர், தேங்க் யூ. உங்களுக்கு டவுட் இருக்கா செப்ட? தேங்காய் பால் அதுல தேங்காய் பால் நூறு தேங்காய் எடுக்கணுமா? ஆமா, கெட்டியான தேங்காய் பால். அவங்க ரெசிபி கேக்குறாங்க சொல்றேன். அதான் டவுட் தான் கேக்குறேன். தென் கொஞ்சமா ஏலக்காய் தூள் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இது வந்து நம்ம எதுவும் சமைக்கணும் வேணாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கெட்டியான தேங்காய் பால் பிளஸ் எண்ணெய் தண்ணி அப்புறம் அந்த பல்ப்பு வந்து அந்த ஒரு திக்னிங் கொடுத்துரும். நம்ம சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துட்டோம் அப்படின்னா திக்னிங் கொடுத்துரும். மேலாக வந்து கொஞ்சம் முந்திரி அப்புறம் பாதாம் வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. பட் இதில் அதில் நிறைய ரெசிபிஸில் வந்து இது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சுகர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சுகர் சிரப் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை பாகு இருக்கு, அது லைட்டாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி வந்து உனக்கு இளநிலே வந்து ஒரு ஸ்வீட் இருக்கும், அதுவே போதுமானதாக இருக்கும். பட் கொஞ்சம் வேணும் அப்படின்னா லைட்டாக நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஹீட் பண்ணணுமா இல்லை தேவையில்லையா? அதில் அதான் அது எதுவுமே வேணாம். ஓ, அடுப்புக்கு போகாத தேவையில்லையா? இவ்வளோதான் இளநீர் பாயசமா? அவ்வளோதான். பார்த்தீங்களா கஸ்தூரி அக்கா, உங்களால எனக்கும் ஒரு அருமையான ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன பண்றீங்க, சிரிக்கிறீங்களா? Blacksheep TV எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.